ஹாய் கேஸ், இந்த சண்ணு எங்கடா படிச்சிருக்க அப்படின்னா திருச்செந்தூர் கோயில். இன்னைக்கு நம்ம முருகனை தான் பார்க்க போகிறோம், ஆனால் கோயிலுக்கு வெளியிலேருந்தே பார்ப்போம். ஓகே, கோயிலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமான விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ராவல்ஸ். ஐ மீன் எங்கே எந்த வழியாக போனால் அப்படின்னா வந்து நான் போனது பஸ்ஸில் போனேன். ஐ மீன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து பஸ்ஸில் போனேன். பஸ்ஸை பொறுத்தவரை வந்து முன்னாடி நம்ம கோயில் வசதியாக இருக்கக்கூடாது, சொகுசாக நடந்து வந்துணுமா, இப்போ அதெல்லாம் கிடையாது. கம்ப்ளீட் பார்க்கிங் கேட்டுட்டாங்க. ஒரே ஒரு பிரைவேட் பஸ் மட்டும், தூத்துக்குடி வரைக்கும் போகிற பஸ் மட்டும் இங்கே வந்துட்டு போகணுமே தவிர வேறு எந்த பஸ்ஸுமே அங்கே கிடையாது. ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னா இங்கிட்டுனாலும் சரி அங்கிட்டுனாலும் சரி 100 ரூபா கொடுத்தா போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னைய கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பீச் சைடு வந்து இறங்குறதுக்கு இந்த கோயில் சைடு ஒரு வாசல் இருக்கும், அங்கே இறங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா சாப்பாடு கடையிலேருந்து எல்லாம் அங்கேயே இருந்துடும், கடலில் நீட்டாக குளிச்சுட்டு வந்துடலாம். உங்களுக்கு நாளைக்கு இல்லை வேணும்னா தான் நம்ம அங்கிட்டு போகணும், இல்லைனா இங்கேயே நாளைக்கு தான் நடக்கிற மாதிரி வரும். ஸோ அதுதான் இப்போ கோயிலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா வந்து லெஃப்ட் சைடு நம்ம ரைட் சைடு சுற்ற தான் போகிறோம். ஸோ நான் இந்த விஷயத்தை பற்றி பேசலாம். கோயிலில் சாமியை பார்க்குறதுக்கான ஆப்டிமம் டைம், பெஸ்ட் டைம் எது அப்படின்னா வந்து நீதான் நீங்கள் வந்து புதன்கிழமை போனால், வியாழக்கிழமை போனால், இல்லை திங்கக்கிழமை போனால், செவ்வாய்க்கிழமை முருகரை குந்தினாலும் போட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்ம் போட்டு இருப்போம், மேபி ஞாயிற்றுக்கிழமை தூங்கி இருந்துச்சு திங்கக்கிழமை பார்ப்போங்கிறனால திங்கக்கிழமையும் போட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மொத்தம் வாரத்தில் எதை நாளும் கூட்டம் இருக்கிறாங்க செய்யும். ஆப்டிமம் டைம் என்ன அப்படின்னா வந்து விடிய காலையில் 3:30 போய் இந்த தான் நின்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வரிசையில் மிஞ்சி போனால் ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க விடிய காலம், ஒரு 3:30 to 4 o'clock. அப்படியே நேராக உள்ளே போட்டோம்னா அதை பண்ணியாரை பற்றி சாமி அங்கேயும் தூக்கிட்டு வர்றது உள்ளே பிரதிஷ்டை பண்ணுற வரைக்கும் நீட்டாக ஜாலியாக நிம்மதியாக உட்காந்து பார்க்கலாம். எந்த கூட்டமும் இருக்காது, யார் ரஷ் பண்ண மாட்டாங்க. உள்ளே போ வெளியேவான்னு சொல்ல மாட்டாயே. முக்கியமான விஷயம் சட்டையை கண்டிட்டு போகணும். சண்முகம் வேறு பாடியில் போனியாடா அப்படின்னா எஸ் ஓகே. ஸோ உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு அந்த வழியாக வெளியே வந்துடலாம். மிஞ்சி போனால் ஒரு சாமியை பார்க்க 10 நிமிஷம் சாமியை பார்த்துருவீங்க. மீன் உள்ளே போனோடனே சாமியை பார்த்துருவீங்க, 10 நிமிஷம் கூட இல்லை. உள்ளே போவீங்க, நிற்கவே மாட்டீங்க, சாமியை பார்த்துருவீங்க, வெளியே வந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். காலைல ஒரு 3:30 அந்த மாதிரிலாம் போயிட்டீங்கன்னா இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 மணி நேரம் நிற்கிற மாதிரி வந்துடும் மினிமம். ஸோ இந்த கோயிலோட இந்த மனம் வந்துட்டோமா, இந்தே இதில் நேராக கடைசியாக போனோம்னா அன்னதான சாப்பாடு 3 வேளையும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சம்பவம் சூப்பராக இருக்கும். நான் காலையில் ஒரு வேலை சாப்பிட்டேன், நல்லா பொங்கல் தேங்காய் சட்னி சாம்பார் ஊற்றுனாங்க, வடையெல்லாம் வைக்கல, தேங்காய் சட்னி சாம்பார் பொங்கல் செம்ம சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ எங்கே நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா மணியேறு ஒரு ஹோட்டல், சின்ன வயசுலேருந்து எப்போ திருச்செந்தூர் பண்ணணும் சாப்பிட்டேன். கடைசியாக எனக்கு தெரிஞ்ச எப்போனா ஒரு 7-8 வருஷம் இருக்கும் திருச்செந்தூர் போய், 8 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க திருச்செந்தூர்லாம் போய், தாத்தா உயிரோடு இருந்தப்போ போனது. ஸோ அதுக்கப்புறம் திருச்செந்தூர் டச்சே இல்லையா சார், அந்த அதே ஹோட்டல் போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சா ட்ராவல்ஸ் வேண்டாம் வந்தனால எனக்கு தெரியல. இப்போ நான் நடக்கிறேன் அவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கு. கோவில் நிர்வாகத்துக்கிறதுக்கு என்ன ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஒரு ஏடிஎம் மிஷின் எங்கேயாவது பக்கத்தில் வைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எங்கே போய் ஏடிஎம் கேட்டால் பஸ் ஸ்டாண்டு தான் தம்பி போனோம், ஆட்டோ 100 ரூபா கொடுத்து வரீங்களா பஸ் ஸ்டாண்டு போகிறாயே, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மற்றபடி இது பெஸ்ட்டு அப்படின்னா இங்கே இருக்க டாய்லெட்டு. நம்ம கோயிலேருந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 500 மீட்டருக்குள்ளே டாய்லெட் இருக்குது. எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக ஃப்ரீ டாய்லெட் தான், கடல் தனியாக இல்லை எந்த தனிங்க போர் வாட்டர் அப்படிங்கிறனால தெரில எனக்கு. 24 மணி நேரம் தண்ணி இருக்கும், ஃபுல் ப்ரெஷரில் இருக்கும். நம்ம கவர்மெண்ட் டாய்லெட் திறந்தால் தண்ணி சொட்டு சொட்டு ஆகும், அந்த மாதிரிலாம் இல்லை, தண்ணி நம்ம பீச்சுக்கிட்டு சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் டாய்லெட் விஷயம் பிரச்சனை இல்லை, ஏடிஎம் ஒன்று தான் பிரச்சனை. ஸோ போகிறப்ப நீங்களே ஏடிஎம்ல கேஷ் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அப்படி லக்கேஜ் ரூம் சைடில் இப்போ லக்கேஜ் ரூமாக இருக்கா. ஸோ அதை சொல்ல போனால் பார்த்தா லக்கேஜ் ரூம் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த கேட் தான் பெஸ்ட்டு. 20 ரூபா தான் 12 மணி நேரத்துக்கு, இங்கிட்டு போனால் பார்த்தா 200 ரூபா. ஸோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டாச்சு, அங்கிட்டு வந்து பார்த்தா நம்ம யானையை பார்க்க முடியுமா. ஸோ யானையை பார்த்துட்டு சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் கடப்பா பாய்.